السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அழிந்தொழியக்கூடிய ஆதேயமான சர்வ பிரபஞ்சங்களுக்கும் அழிந்தொழியாத ஆதாரமாய் மருட்சியுடைய மக்களுக்கு மறைந்தது போன்றும், மருட்சியற்ற மகான்களுக்கு மறைந்தில்லாமல் சதோதயமாய் விளங்குவதுமாயுமுள்ள காருண்யமூர்த்தியான கற்பனை கெட்டாத ஏகநாம ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானதாகும். சாந்தியும் சமாதானமும் மனிதனுக்கு தீனுடைய விடயத்திலே ஏற்படக்கூடிய மருட்சிகளையும் திரைகளையும் ஒரே நொடியில் கிழித்தெறிந்து, இஸ்லாத்தின் ஜீவ மந்திரமாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அன்றி வேறு இலாக இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அருள்மறையிலே கூறப்பட்டதன் பிரகாரம், ஆழப்பாய்ந்த வேருடைய வானலாவிய கிளையுடைய ஜீவ மரத்துக்கு ஒப்பான கலிமத்துன் தையபாவை கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கொள்கையை விளக்கித்தர வந்துதித்த சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ரவுஃபுன் ரஹீம் நூரே முஜஸ்ஸம் ஷாஹிப் அனி ஆதம் ரஹமத்துல்லில் ஆலமீன் மதுஹருன் அத்தம்முவான இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், இந்த இடத்திலே சமாதியுற்று மறைந்து வாழக்கூடிய ஷேக் நாயகம் அல் ஆரிஃபு பில்லா அஷேக் அப்துல் ஜவாத் ஆலிம் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்ல அடியார்களே, இன்றைய தினத்திலே புனித புகாரி ஷரீஃபிலே இருந்து ஓதப்பட்ட அந்த ஹதீஸ்களிலே மிக பிரதானமானது ஒன்றுதான் மஹப்பத்து என்பது. மஹப்பத்து என்று சொல்கின்ற நேரத்திலே யார் யாரை மஹப்பத்து வைப்பது, மஹப்பத்துடைய அந்தஸ்து அன்புடைய அந்த முக்கியத்துவம் என்ன, தாற்பரியம் என்ன என்பவை பற்றி உள்ள விடயங்களிலே, அது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ்களை நாம் ஓதினோம். அதாவது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க வேண்டும். அதேபோன்று மனிதன் அல்லாத பிராணிகள் பறவைகளுக்கு கூட அன்பு காட்ட வேண்டும், மஹப்பத்து. அதாவது இபாதத்தை விட அன்புக்கு முக்கியத்துவம் உண்டு என்ற அந்த கருத்தை ஹதீஸ்களில் இருந்து நாம் அறிந்தோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும் நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நோக்கம் என்ன, உயரிய இலட்சியம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்திலே, மரணத்துக்கு பின்னால் மண்ணறையிலும் மற்ற இடங்களிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்லல்களை விட்டும் அகல வேண்டும், ஜன்னத் என்று சொல்லப்படக்கூடிய சுபனபதியை அடைய வேண்டும், அங்கே இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய லிகாவை சந்திப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அத்தகைய அந்த லிகாவை ஜன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தத்ஹுலூனல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரை சுவர்க்கம் பிரவேசிக்க முடியாது. சுவர்க்கத்திலே தான் அல்லாஹ்வுடைய லிகாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நாம் ஈமான் கொள்ள வேண்டும்,
நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹை கொண்டு, மலாய்க்காமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, நாளை மறுமை நாளை கொண்டு, நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வினுடைய விதியிலே இருந்து உள்ளதுதான் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இப்ப நாம் எல்லாம் சுவர்க்கவாதிகள் என்று சொல்லிவிட முடியுமா? அது ஈமானுடைய அடிப்படை அம்சம். ஆனால் ஒரு மனிதன் பரிபூர்ண மூமினாக ஆகுவது வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்கள் ஒருவருக்கொருவர் மத்தியிலே நீங்கள் மஹப்பத்து அன்பு காட்டுகின்ற வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அப்ப ஒரு மனிதன் ஈமான்தாரி என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்க வேண்டியது என்ன? கோபம் தாவம் அல்ல, மஹப்பத்து அன்பு. அப்பொழுது அவன் ஈமான் வலுப்பெறுகின்றான், அவன் சுவர்க்கத்துக்கு தகுதியாகின்றான். சொன்னார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபுதும், ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பர நட்பு நிலவும், மஹப்பத்து உண்டாகும். அஃஷு ஸலாம பைனக்கும், அதுதான் உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புவது, அதிக அதிகமாக சலாம் சொல்வது. இதன் மூலமாக நமக்கு மத்தியிலே ஒற்றுமை நிலவுகின்றது. அப்பொழுது ஈமான்தாரிகளாகின்றோம். அந்த நேரத்திலே தான் ஜன்னத்துக்கு சுவர்க்கத்துக்கு தகுதியாக ஆகின்றோம் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்று நாம் சொல்கின்ற நேரத்திலே சாந்தி, சமாதானம், சமத்துவம், நமக்கு மத்தியிலே மஹப்பத்து இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்? நான் நபிமார்களும் அல்ல, மலாய்க்காமார்களும் அல்ல. நமக்கு மத்தியிலே கோபங்கள் தாவங்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே அதை சமாளித்து ஒரு 3 நாளைக்கு மேல் அதை பாராட்ட நிலையிலே முவஹிதீன்களாகிய நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி ஒற்றுமை ஒற்றுமை என்பதற்காக இஸ்லாத்தினுடைய விரோதிகளை, தரீக்காவுடைய விரோதிகளை, வஹாபிகளை எல்லாம் நாம் நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவர்களை வெறுத்து ஒதுக்குவதுதான் இஸ்லாம். ஆனால் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்வது போன்று, அல்லாஹ் சொல்வது போன்று, ருஹமா பைனஹும் அஷித்தா வலல் குஃபாரி ருஹமா பைனஹும், காஃபிரீன்களோடு முனாஃபிகீன்களோடு மிக கடுமையாக கோபமாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே முஹப்பத்தாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே முஹப்பத்து வலியுறுத்தப்பட்டது அந்த ஹதீஸ்களிலே. அந்த முஹப்பத்திலும் பிரதானமான முஹப்பத்து எது? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களிலே எந்த ஒரு அடியாரும் அவனது உயிரை விட முஹம்மது ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அவனுக்கு நேசத்துக்குரியவனாக ஆகின்ற வரை உங்களிலே எவரும் மூமின்களாக முடியாது. வயக்கூன் அகலி அஹப்ப இலேஹி மின் இத்திரத்திஹி, அவனது குடும்பத்தை விட ரசூலுல்லாஹாகிய எனது குடும்பத்தினர்கள் அவனுக்கு நேசத்துக்குள்ளவர்களாக ஆகின்ற வரை உண்மை விசுவாசியாக முடியாது. வத்தகூன் ஐத்திரத்தி அஹப்ப இலேஹி மின் இத்திரத்திஹி, அவனது பிச்சலங்களை விட எனது பிச்சலங்கள் அவனுக்கு மஹப்பத்துக்குரியவர்களாக ஆகின்றவரை உண்மை மூமினாக முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக எமது அண்ணன் தம்பிமார்களை விட, எமது பெற்றாரை விட, உயிரை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் எங்களுக்கு நேசத்துக்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிஅராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினையும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தொழுகையை தருவதாக சொல்லி அவர்களை அழைக்கவில்லை. அவர்களோடு அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த மஹம்பத்தின் காரணமாக விருந்தாளியை அவன் அழைக்கின்றான். அழைத்து அவனது அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுகின்றான். உதாரணமாக பல வருடங்கள் பார்க்க வேண்டிய அந்த காட்சிகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடி பொழுதிலே பார்த்து முடிக்கின்றார்கள். மிஅராஜுக்கு அவர்கள் சென்ற நேரத்திலே, இவ்வாறு நான் 7 வானங்களையும் பைத்துல் முகதிசுக்கு சென்று இவ்வாறு 7 வானங்களையும் கடந்து இப்படி தொழுகை எல்லாம் பரிசாக கொண்டு வந்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே அபூஜஹில் பொய்யாக்கினான். என்ன சொன்னான்? முஹம்மதே, உங்களது ஒரு காலை உயர்த்துங்கள் என்றான். சிலாசமர்கள் காலை உயர்த்தினார்கள். அந்த காலை உயர்த்திய நிலையிலேயே அடுத்த காலையும் உயர்த்துங்கள் என்று சொன்னான் அபூஜஹில். சிலாசமர்கள் சொன்னார்கள், ஒரு காலை உயர்த்திய நிலையில் மற்ற காலை நான் உயர்த்தினால் விழுந்து விடுவேனே,
அப்ப அவன் நக்கலாக கிண்டலாக சொன்னான் மக்கள் மத்தியிலே. ஒரு காலை உயர்த்தி மற்ற காலை உயர்த்த முடியாத இவர் ஏழு வானங்களையும் கடந்தார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இப்படி சொல்லி ஈமான் கொண்ட நிறைய பேர்களை எல்லாம் முருத்ததாக்கி போட்டான். யார்? அபூஜஹீல். ஆனால் அதை முதல் முதலாக நம்பியவர்கள் சித்திக்குல் அக்பர் சேதினா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது, இவ்வாறு உங்களது நண்பர் இப்படி சொல்கின்றார், ரசூலுல்லாவா சொன்னார்கள். ஆமா, அவர்கள் சொல்லியிருந்தால் அதுக்கு மேலாக இருந்தாலும் நான் நம்புவேன். எனவே அவர்களுக்கு சித்தீக், உண்மைப்படுத்தியவர் என்ற பட்டப்பெயரை கூட அன்றைய தினத்திலே இருந்து சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மஹப்பத்தின் காரணமாக அவர்களை உயர்த்தினான், இறாவளி நடத்தி சென்றான். அந்த மஹப்பத்தின் பயனாக நமக்கு உருவானதுதான் ஃபரதான ஐங்கால தொழுகை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மஹப்பத்து இல்லாத நிலையிலே, அவர்களுடைய அகல பைத்தினர்களோடு இறைநேச செல்வர்களோடு மஹப்பத்து இல்லாத நிலையிலே தொழக்கூடிய தொழுகை அத்தனையுமே குப்பையில தான். அவைகளை ஒருபோதும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் தெரியுமா? இஸ்லாம் மார்க்கம் உருவானது, இஸ்லாம் மார்க்கம் உயிர் பெற்றது, இஸ்லாம் மார்க்கத்துக்கு நல்ல அமல்கள் அங்கு எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது முஹம்மது ரசூல் தான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் இல்லை என்றால் இஸ்லாமே வந்திருக்காது என்ற இந்த உண்மையை இன்றைய வஹாபிகள் உணரவில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தவில்லை. பலா ஹாதியலா, இவர்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வழிகெடுத்த நாடினானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டிகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் வழிகெடுத்துகின்றான். இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் செல்கின்றது, நம்மால் தடுக்க முடியாது. எமது பிச்சலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மேல் உயர்த்தி அந்த பல வருடங்கள் காணக்கூடியதை ஒரே நொடியிலே எப்படி காட்ட முடியும், நம்ப முடியுமா? எனவேதான் அபூஜஹீல் பொய்யாக்கினான். உதாரணமாக, வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், அத்தனை பூமி வானத்தினுடைய ஆட்சிகள் எல்லாம் அவன் கைவசம் இருக்கின்றது. ரசூலுல்லாவை உயர்த்தக்கூடிய அந்த நிமிஷத்திலே, அந்த செகண்ட்லேயே அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சர்வத்தையும் இயக்கத்தை எல்லாம் நிறுத்திவிட்டான். சர்வமும் நின்று விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை விடயங்களையும் கண்டு கழித்து பல வருட காலம் காண வேண்டியதை எல்லாம் பல வருட காலங்களாக அவர்கள் கண்டு கழித்து முடித்து அவர்கள் உலகத்துக்கு இறங்குகின்ற நேரத்திலே அல்லாஹ் அத்தனையும் இயக்க ஆரம்பித்து விடுகின்றான். எனவே ஒரே நொடியிலே அந்த மியாராஜுடைய இஸ்ராவுடைய சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிகின்றது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களை அழைத்து அத்தனை அத்தாட்சிகளையும் காட்டினான், எமது அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறாவளி நடத்தி சென்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி அவர்களுக்கு காண்பித்து வெறும் கையோடு உலகத்துக்கு எனது ஹபீபை அனுப்ப முடியாது என்பதற்காக அல்லாஹ் தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்புகின்றான். தொழுகையை அள்ளி வணங்கி வாரி வருகின்ற நேரத்திலே நாலாம் வானத்திலே இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிமறித்து, உங்களது ரப்பு உங்களுக்கும் உங்களது உம்மத்தினர்களுக்கும் என்ன தந்தான்? 50 வகுத்து தொழுகையை தந்தான். சுபஹானல்லாஹ், எனது உம்மத்துமார்களோடு பட்ட வாடு எனக்கு தெரியும், உங்களது உம்மத்தினர்கள் இந்த 50 வகுத்து தொழுகையை தொழமாட்டார்கள் யா ரசூலல்லாஹ், குறைத்து கொண்டு வாருங்கள் என திருப்பி திருப்பி அனுப்பினார்கள் சேதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். திரும்ப 5 அதுக்கு 10 10 5 5 பல ரிவாயத்துகள், தொழுகை குறைக்கப்பட்டது, 5 வகுத்துகளாக குறைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த 5 வகுத்து தான் எங்களுக்கு 50 வகுத்துடைய ஸ்தலத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், மியாராஜுடைய சம்பவம் நமக்கு எதை வலியுறுத்துகின்றது? மௌத்தா போனவர்களுக்கும் சக்தி உண்டு. அதாவது அங்கே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கு தெரியாதா இந்த உம்மத்தே முஹம்மதிய 50 வகுத்து தொழுகையை தொழமாட்டார்கள் என்று அல்லாஹ் புரிய மாட்டானா? புரிந்திருந்தான். இங்கே வசீலாவை நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அங்கே 4 வானத்தில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி திருப்பி அனுப்பி தொழுகையை குறைத்தவர்கள் உலகத்திலே மௌத்தாகி மண்ணிலே அடக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 வானத்துக்கு எப்படி வந்தார்கள்?
ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மிஅராஜுக்கு செல்கின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே தொழுவதை நான் பார்த்தேன். அங்கே பைத்துல் முகத்தஸுக்கு சென்று 123,999 நபிமார்களிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்து தொழுதார்கள். அங்கே மண்ணிலே தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அங்கே பைத்துல் முகத்தஸுக்கு எப்படி வந்தார்கள்? பைத்துல் முகத்தஸிலே இருந்து தட்டன் தனியாக அல்லாவை சந்தித்து விட்டு தொழுகையை பெற்று வருகின்ற நேரத்திலே 4 வானத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அது எப்படி வந்தார்கள்? இங்கே அங்கு தொழுகையை குறைக்க கூடியவர்கள் யார்? மண்ணிலே மறைந்த உயிர் நீங்கி சென்ற செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். மூத்தா போனவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்றால் நீ தொழக்கூடிய அந்த தொழுகையை 50 தொழுவே. 5 உனக்கு தொழுவதே எதை காட்டுகின்றது? மௌத்தானவர்களுக்கும் சக்தி இருக்கின்றது என்பதை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தொழுகையின் மூலமாக உணர்த்துகின்றான். ஆக ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே நாம் தொழக்கூடிய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹம்பத்து வைக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் தொழக்கூடிய தொழுகை மௌத்தானவர்களிடத்திலும் வசீலா தேட முடியும். அவர்கள் செய்வது அது ரூஹ் உங்களிடத்திலே ரூஹு பற்றி இவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது மின் அம்ரி ரப்பி, எனது ரப்புடைய காரியம். அது பற்றி யாருக்கும் எதுவும் பேச முடியாது. அது ஒரு பிரமாண்டமான விடயம். அது தௌஹீத் முவஹிதீன்களுக்கு உணரக்கூடிய ஒரு விடயம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிரங்கத்திலே தொழுகையை கொடுத்தவர்கள், குறைத்தவர்கள். ஆக அங்கு குறைத்தவனும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தான், தொழுகையை கொடுத்தவனும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தான், நாங்கள் தொழக்கூடிய தொழுகையும் அவன்தான் என்ற அந்த முவஹிதீன் என்ற அந்த இடத்திலே இருந்துதான் அந்த தொழுகையை முஹம்மது ரசூலோடு நாம் நிறைவேற்றுகின்ற நேரத்திலே தான் அந்த தொழுகை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இன்று எங்கள் எல்லோரும் சொல்வார்கள், புனித தீனில் இஸ்லாம் மார்க்கம் உயிர் பெற்றது தியாகத்தின் மூலமாக, புனித தீனில் இஸ்லாம் மார்க்கம் உருவானது தியாகத்தின் மூலமாக. உண்மைதான், அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அந்த புனித பத்ர் யுத்தம் அன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்க முடியாது. பத்ர் யுத்தம் தான் இஸ்லாம் உருவாக காரணம், இஸ்லாம் உருப்பெற காரணமே பத்ர் யுத்தம் தான். எனவே சஹாபாக்களுடைய தியாகம், அவர்கள் தங்களது ஆவி பொருள் மனைவி மக்கள் சொத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்தார்கள். எதற்காக? இஸ்லாத்துக்காகவா? அல்லாஹுக்காகவா? அல்லாஹை பற்றி அந்த சஹாபாக்களுக்கு என்னதான் தெரிந்திருந்தது? சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை நரகத்தை அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை எப்படி தெரிந்திருந்தது? யாருக்காக அவர்கள் அத்தனையையும் தத்தம் செய்தார்கள்? தங்களது உயிரை பொருளை செல்வத்தை மனைவி மக்களை எல்லாம் தியாகம் பண்ணினார்கள் அந்த சஹாபாக்கள் யாருக்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய மஹப்பத்தின் காரணமாக, அன்பின் காரணமாகத்தான் அத்தனையும் தூக்கி எறிந்தார்கள். ஏன் மஹப்பத்து வரும் பொழுது அது மறைத்துவிடும். அங்கு செல்வத்தை பத்தி பொருளை பத்தி பிள்ளை குட்டிகளை பத்தி எதுவும் விளங்காது. பெற்ற தாயை பத்தியும் கூட கிடையாது. சாதாரண காதல் மஹப்பத்து. 10 சுமந்த அந்த பெத்த தாய்க்கு 10 கொடுக்க மாட்டான். அந்த தாயை கவனிக்க மாட்டான். நேற்று வந்த ஒரு காதலிக்காக வேண்டி என்ன செய்வான்? 10 தூக்கி கொடுப்பான். சாதாரண ஒரு அன்பு. எந்த இடத்திலாவது பத்திரிகைகளிலோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா, தாய் அன்புக்காக வேண்டி தாய்க்காக வேண்டி இன்னான் ஆற்றிலே பாய்ந்தான், கடலிலே பாய்ந்தான், உயிரை நீத்து தற்கொலை செய்து கொண்டான் தாய்க்காக தகப்பனுக்காக என்று நாம் கேள்விப்படுகின்றோமா? இல்லை. சாதாரண ஒரு காதல் விவகாரம், ஒரு பெண்மணிக்காக அவன் உயிரை நீத்த பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இதே போன்ற அந்த அடிப்படையிலே தான் ரசூலுல்லாஹோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களுடைய நபி காதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் அவர்கள் தங்களது பொருள்களை செலவு செய்தார்கள். மனைவி மக்கள் எல்லாம் தேவை இல்லை என்று ஒதுக்கினார்கள். அவர்களோடு ஹிஜ்ரத் வந்தார்கள். இப்ப பத்ர் யுத்தம் உருவாக காரணமாக இருந்தது எது? ஸல்லல்லாஹு அவர்களோடு ஏற்பட்ட அந்த மஹப்பத்து. எனவே தியாகத்துக்கு முன்னால் உள்ள தியாகம் மஹப்பத்து ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததன் பயன்தான்.
இந்த அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தினர்களை நாம் நேசிப்பது. யார்? அன்னை ஃபாத்திமா, அலியுன், அல் ஹசன், ஹுசைன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹிம். இவர்கள் வம்சாவரி வளக்கூடியவர்களானாலும், உதாரணமாக இன்றைய தினத்திலே நாம் ஞாபகப்படுத்தி வாழ்த்தி போற்றிய இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம், சேதினா ஹுசைன் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மகன் ஜெய்னுல் ஆபிதீன் ரலி அல்லாஹு தாலான், ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களுடைய மகன் சேதினா பாக்கர் ரலி அல்லாஹு தாலான், பாக்கர் ரலி அல்லாஹு தாலானுடைய மகன் சேதினா ஜெய்னுல் சேதினா ஜாஃபர் சாதிக் ரலி அல்லாஹு தாலான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானத்தின் தந்தையாக விளங்கியவர்கள். உலகத்திலே முதல் முதலாக மதுஹபை இஸ்தாபித்த நுஹ்மான் இப்னு சாபித் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்ட கலையிலே, ஃபிக்ஹ் சட்டங்களிலே தலைத்தவர்கள். எந்த ஒரு ஃபத்வாவாக இருந்தாலும் கூட அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில்தான் கேட்கப்படும். அவர்கள் தான் முதல் முதலாக மதுஹபை உருவாக்கியவர்கள். தாபியின்களிலே உள்ளவர்கள். கடைசியாக ஒரு காலகட்டம்தான் ஜாஃபர் சாதிக் நாயகத்தை அவர்கள் கரம் பிடிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. கடைசியாக ஜாஃபர் சாதிக் நாயகத்தில் கரம் பிடித்து ஞானத்தை படித்து இர்ஃபான் என்ற அந்த கோட்டையிலே நுழைந்தார்கள். வயதாகி கையிலே ஆசா எடுத்திருக்கும் அளவுக்கு அந்த வயதிலேதான் அவர்களுக்கு இவர்களுக்கு நெருக்கம் ஏற்படுகின்றது. அப்பொழுது மாணவர்கள் மூலமாக, உங்களது வயது என்ன என்று கேட்கப்பட்டதற்கே எனது வயது 2 வயது என்றார்கள். இவ்வளவு பெரிய வயதாளியாகி 2 வயதை எதை சொல்கின்றார்கள்? ஜாஃபர் சாதிக் நாயகத்திடத்திலே பையத்து பெற்று ஞானம் ஆரம்பித்த அந்த வயதுதான் 20 வயது என்று சொன்னார்களே. மார்க்கம் எங்கே இருக்கின்றது? வெளிரங்கமான லாயினுடைய சட்டம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இவைகளை நாம் செய்துவிட்டால் இறைவனை அடைந்துவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது, சத்தியமாக முடியாது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக, நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் மூலமாக தௌஹீது மண்டையிலே ஏற வேண்டும். அவனன்றி இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டும். அது வராத வரை எவனும் நாளை மறுமையிலே, அதாவது பெருங்கொண்ட அந்தஸ்தை அடைய முடியாது. ஏதோ முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனை காப்பாற்றி விட்டு போகலாம், அது வேறு விடயம். ஆனால் உயர்ந்த அந்தஸ்தை, இறைவன் ஃபனாஃபில்லாவான 7 சுவர்க்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை நாம் பெற வேண்டுமானால், அது நுஅமான் இப்னு சாபித் சேதினா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளிரங்க அத்தனை சட்டங்களையும் படித்து பெரிய மேதையாக முஃப்தியாக இருந்தும் கூட பிரயோஜனம் உள்ள அறிவை எதை சொல்கின்றார்கள்? சேதினா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பையத்து பெற்று வாழ்ந்த அந்த 2 வருடத்தையும் தான் எனக்கு 2 வருடம் என்று குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், தௌஹீது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்! எனவே அத்தகைய ஒரு தௌஹீது வாதியைத்தான் இன்றைய தினத்திலே மஹ்ரிபுக்கு பின்னால் நாம் ஞாபகப்படுத்தினோம். எதற்காக? அவர்களோடு இருக்கக்கூடிய மஹப்பத்தின் காரணமாக, அவர்களோடு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக, அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை சொல்லித்தான் நமக்கு ஞாபகத்துக்கு சுக்கூர் செய்ய முடியும். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு ஞாபகத்து உபகாரம் செய்தால், ஃபல் யுஜிஸி பிஹி, அது போன்ற ஒரு ஞாபகத்தை நீங்க திருப்பி அவருக்கு செய்ய வேண்டும். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்கு உபகாரத்துக்கு கூலி உபகாரம் தான். அது போன்ற ஒன்றை அவருக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டும். செய்யாதவாறு குற்றவாளி. அப்ப செய்ய முடியுமா? இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் உலகத்திலே சமூகத்துக்கு ஆட்டிய ஒரு சேவை, எங்களுக்கு செய்த ஒரு சேவை, அது போன்ற ஒன்றை அவர்களுக்கு நாம் செய்ய முடியுமா? முடியாது. கௌது நாயகத்துக்கு அவர்கள் இப்படி ஒரு தரீக்காவை உருவாக்கி இறைவனை அடையக்கூடிய ஒரு ஞான வழியை, காதிரியாவன எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். இது போன்ற ஒரு அவர்கள் செய்த அந்த உபகாரத்துக்கு பதிலாக ஒன்றை திருப்பி அவர்களுக்கு நமக்கு செய்ய முடியுமா? முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது போன்ற ஒரு உபகாரத்தை உன்னால் அவருக்கு செய்ய முடியாதிருந்தால், நாவினால் அதை சொல்லி அவன் புகழட்டும். அவ்வாறு செய்யப்பட்ட அந்த அருளை, அந்த ஞாபத்தை வாயினால் சொல்லி புகழ்ந்து விட்டால்
அவன் அல்லாஹ்வுடைய நாமத்துக்கு சுக்கூர் செய்தவனாகின்றான், நன்றி செலுத்தியவனாக ஆகின்றான். எப்பொழுது அவன் அதை மறந்துவிட்டு நன்றி கெட்டவனாக ஆகின்றானோ பக்கத்து கஃபர, அவன் நாமத்தை நிராகரித்தவன். நாமத்தை நிராகரித்தவர்களுக்கு என்ன தண்டனை? அருள்மறை சொல்கின்றது, லைன் ஷகர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்த்தும் இன்ன அஸாபீ லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், விலையின் கவர்த்தும் நீங்கள் நன்றி கேட்டவர்களானால் எனது வேதனை மிக கடுமையானது. இறைவனுடைய போங்கை பாருங்கள். இந்த கண்டவன் நின்றவன் எல்லாம் வெறுமனே தர்ஜமத்துல் குர்ஆனை வைத்து அந்த புக்கை படித்து இந்த புக்கை படித்து மார்க்கம் பேசி ஹக்கை பாத்திலாக, பாத்திலை ஹக்காக மக்கள் மத்தியிலே காட்டுகின்றானே. இந்த ஆயத்திலே எத்தனை அகமியங்களை அல்லாஹ் வைத்தான். லைன் ஷகர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால். எதற்கு நன்றி செலுத்துவது? அல்லாஹ் சொல்லவில்லை உங்களுக்கு கண் என்ற பார்வையை அல்லாஹ் தந்திருக்கின்றான், இதுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால். உங்களுக்கு அல்லாஹ் பதவியை, அந்தஸ்தை, மதிப்பை, மாண்பை, மகத்துவத்தை தந்தான், படிப்பை தந்தான், நீங்கள் இதற்கு நன்றி செலுத்தினால். ஏதாவது ஒரு நியமத்துக்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் எந்த நியமத்தையும் அல்லாஹ் இங்கு சொல்லாமல் சொல்கின்றான், லைன் ஷகர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால். இங்கேதான் குர்ஆனுடைய பலாகா, ஹதுஃபுல் முத்தஅல்லகாத்தில் இஃபாதத்தில் உமும், மதரசாவிலே கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். முத்தஅல்லகாத்துகளை நீக்குவது ஒரு பொதுக்கருத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்தினாலென்றால் நியமத்துக்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும். அது எந்த நியமத்து என்று இங்கு சொல்லாமல் பொதுவாக நன்றி செலுத்தினாலென்றால் அது பொதுவான கருத்தை எடுக்க வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துக்களை நீங்கள் கணக்கு போட்டால் அது உங்களால் மட்டிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப மட்டிட முடியாத நியமத்துகள், அதிலே எந்த நியமத்துக்கு நாம் சுக்ர் செய்வோமோ, நன்றி செலுத்துவோமோ, அந்த நியமத்தை நமக்கு அதிகப்படுத்தி தரும். அப்ப அந்த நியமத்து எப்பொழுது நிராகரிக்கப்படுமோ, இன்னாதாபி ரஷதீத், எனது வேதனை மிக கடுமையானது. இங்கு அல்லாஹ் எப்படி சொல்ல வேண்டும்? லைன் ஷகர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்த்தும் லஅஸீபன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன், நீங்கள் நிராகரித்தால் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் சொல்ல, அங்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து, இரக்கம், அன்பு. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னாதாபி ரஷதீத், எனது வேதனை மிக கடுமையானது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது எந்த நேரமும் வந்து சேரும். அது உலகத்திலே வரும், நாளை மறுமையிலே வரும், கபிரிலே வரும், சகராத்திலே களிமா இல்லாமல் நீ சாகக்கூடிய நிலைமைக்கும் வரும். அது நியமத்தை நிராகரிப்பது. இந்த பெருங்கொண்ட மகான்கள் இலங்கை நாட்டிலே சுமாராக 100 வருடங்களாக நமக்கு தெரிய, அதாவது 50, 60, 70 ஆண்டுகளாக இந்த நல்லோர்கள் எல்லாம் வாழ்த்தப்படுகின்றார்கள், போற்றப்படுகின்றார்கள். அவர்கள் பெயரால் கந்தூரிகள் வழங்கி அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றது. இவைகள் எல்லாம் சிறுக்கு கிறுக்கு முறுக்கு என அவைகளை மக்கள் மத்தியிலே சொல்லி அப்பாவி பாமர மக்களுடைய உள்ளத்திலே கெடுபூத்தியை, கெட்ட எண்ணத்தை மக்கள் போட்டு விட்டார்கள். இன்று அதனால் நமக்கு வந்த முசீபத்துகள் தான் இன்று நாம் இயற்கை அனர்த்தங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, எனவே இறைவனுடைய நியமத்துக்கு சுக்ர் செய்வதுதான் இது போன்ற மஜ்லிஸுகள். இவைகள் எப்பொழுது நிறுத்தப்படுமோ, அகற்றப்படுமோ, சிறுக்கு பிதுரத்தென்று இவைகள் எல்லாம் ஒதுக்கப்படுமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பது குர்ஆனுடைய ஆயத்து. காரணம் என்ன? கண்டவன் நின்றவன் எல்லாம் மார்க்கம் பேச ஆரம்பித்து விட்டான். மார்க்கம் என்பது, குர்ஆன் என்பது ஆழமானது. லவ் அன்ன மாஃபில் அர்து மின் ஷஜரத்தின் நகலாமுன் வல் பஹ்ரு யம்துஹு மின் பாதிஹி சபஅத்து அபுஹுர் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மரம் மட்டைகளை எல்லாம் களமாக, பேனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வல் பஹ்ரு யம்துஹு, கடல் நீரை மையாக எடுத்துக் கொள்ளுங்கள். மின்பாதிகி சபாத்து அபுகூர், அதற்கு பின்னால் 7 கடலும் முடிஞ்சு போனாலும் மாநகிதத் களிமாத்துள்ளா. அல்லாவுடைய களிமாத்துகள், இவைகள், சட்டங்கள் முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதெல்லாம் கூடாது என்று பேசக்கூடிய இவர்கள் குர்ஆன் எல்லாம் படிச்சு கிழிச்சு விட்டார்களா? இந்த குர்ஆனுடைய தர்ஜமத்துல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய மட்டும்தான் மார்க்கம். ஏதோ அரபையும் லுகத்தையும் நகுவையும் ஃபிக்கையும் படித்துவிட்டு இவன் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்றான். இந்த பிஸ்மிக்கும் பொருள் செல்ல தெரியாதவன் கூட
அரபு வார்த்தையே தெரியாதவன் கூட பெருங்கொண்ட மகான்களை எல்லாம் காபிர் என்றும் முருத்ததென்றும் பேசி மக்கள் மத்தியிலே இறைவனுடைய நியாமத்தை நிராகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நிராகரிக்கப்படுமோ அப்பொழுது இறைவனுடைய தண்டனைகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு முறை சுனாமி என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய முன் தக்கீம் என்ற அந்த திருநாமம் சுனாமி என்ற பெயரிலே வந்ததை நாம் பார்த்தோம். நல்லவர் பொல்லாதவர் எல்லோருமே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஏன் குர்ஆனுடைய ஆயத்து அப்படித்தான், அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமம் பிரிய செய்து அவர்களை மாத்திரம் இந்த முசீபத்து தொடாது, அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்லோர்களையும் சேர்த்து தான் அது வரும். சுமார் அதாவது 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லாத பிரச்சனைகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த சீர்திருத்தவாதிகள் உருவானது, பேரளவிலே போலி தொழுகீதுவாதிகள் உருவானது. அதன் மூலமாக எமக்கு முன்னோர்களால் குர்ஆன் ஹதீஸினுடைய சட்ட பிரகாரம் நமக்கு நன்மை உண்டு என்று சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகின்ற நேரத்திலே இறைவனுடைய நாமத்தை நிராகரிக்கப்படுகின்றது. அந்த அமைப்பிலே உள்ளதுதான் இந்த கந்தூரி வைபவங்களும். சில இடங்களிலே தென்மாகாண பகுதிகளிலே எங்கேயாவது ஊரிலே கந்தூரி வந்துவிட்டால் அந்த ஊரிலே மேல் மாகாணத்திலும்தான் சில ஊர்களிலே கந்திரி நேரத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ட்ரிப் போய் விடுவார்கள். அதாவது அங்கு கந்திரி கடையிலே விற்கக்கூடியவர்கள் கூட வாங்குவது சிறுக்கு என்று அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கந்திரி பூராக 2 நாட்களாக அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். நுவரெலியா எங்கேயும் போய்விடுவார்கள். ஏன் அது சிறுக்கு? காரணம் என்ன தெரியுமா? கந்தூரியிலே அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணி அல்லாஹ் அல்லாததுக்காக அறுக்கப்படுவது. அவ்வாறு அறுத்து விட்டால் அதை சாப்பிடுவது ஹராம். ஏ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் எவன் அல்லாஹ் அல்லாததுக்காக அறுக்கின்றானோ அவன் காபிர். எனவே அறுத்தவனும் காபிர். காபிர் அறுத்தால் செத்த மாமிஷம், அதை சாப்பிட முடியாது. எனவே கந்தூரியிலே வரக்கூடிய ஒன்றும் சாப்பிடுவது ஹராம். அங்கு மாடு அறுப்பு, உதாரணமாக ஒரு மாட்டை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து கௌதி நாயகத்துடைய கந்திரிக்கு அறுக்கின்றார்கள். சும்மா இருந்த மாடு இப்ப யாருக்காக அறுக்கப்பட்டது? அது கௌதி நாயகத்துக்காக அறுக்கப்பட்டது. எனவே அதை சாப்பிடுவது ஹராம் தானே. இந்த பொடியம்மாருக்கு மத்தியில் அந்த விஷக்கருத்தை போட்டுடுங்க. பெண்கள் சிறியவர்களுக்கு மத்தியில் நாகூர் ஆண்டவர்களுடைய மஜிலிசிலே ஆடு அறுக்கப்படுகின்றது கந்தூரிக்காக. அது நாகூர் ஆண்டவர்களுக்காகத்தானே அறுத்தது. எனவே மனித கயிறில்லா அல்லாஹ் அல்லாததுக்கு எவன் அறுக்கின்றானோ அவன் காபிர். காபிர் அறுத்ததை சாப்பிட முடியாது. எனவே கந்தூரி சாப்பாடு ஹராம், அது சிறுக்கு. நியாயமா இல்லை அவர்களுடைய கேள்வி. காரணம் என்ன? வெறுமனே தரஜமத்துல் குர்ஆனும் தரஜமத்து ஹதீஸும் இவர்களுக்கு மார்க்கமானதுதான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களிடத்திலே நாம் கேட்கின்றோம். இப்பொழுது அவர்களிலே ஒரு குடும்பத்தினர்கள் இந்த கொள்கை வானம் என்று தூக்கி எறிந்து சிறுக்கு பிதுவத்து கந்தூரி ஹராம் என்று சொன்னவர் எனது வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தால் நான் என்ன செய்கின்றேன்? நான் முட்டை விடக்கூடிய 2 கோழியை வளர்க்கின்றேன். கடைக்கு போனால் மீன் இல்லை, இறைச்சி இல்லை, எதுவும் இல்லை. இந்த சண்டால பாதைகள் வந்திக்கு அவர் விருந்து போடணுமே, என்ன அந்த கோழி ஒன்று அறுக்குக. இப்ப யாருக்காக அந்த கோழியை நான் அறுக்குத? இந்த விருந்தாளிகளுக்காக அறுத்தது. இப்ப அறுத்த நானும் காவிர், அதை சாப்பிடு இவர்களுக்கு ஹராம் என்பது போன்றுதானே இருக்கின்றது. இவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அநியாயம், முட்டை உருவ கோழி அதையே அறுக்க வேணும். நான் இவர்கள் வந்ததுக்காகத்தான் அறுத்தேன். எனவே அறுத்த நானும் காவிர், அதை சாப்பிடுவதும் ஹராமா? இங்கே ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? விளக்கம் தெரியவில்லை. மன் ரபஹல் ஹைரில்லா அல்லாஹ் அல்லாததுக்கு அறுப்பது என்பது ரசூலுல்லாஹ் குறிப்பது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுப்பதை குறித்தது. ஏன் ஐயாமு ஜாஹிலியாவிலே மௌட்டிக காலகட்டத்திலே கோயிலுக்கு ஆடு மாடு ஒட்டகைகளை கொண்டு வந்து உஸ்ஸா லாத்து என்று அந்த சிலைகளுடைய பெயரை சொல்லி அதை அறுப்பார்கள். அறுத்து அந்த சிலைகள் பெயரால் பலியிடுவார்கள். இதை ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக கண்டித்த அந்த ஹதீஸை தரிகாக்காரர்களுக்கு திருப்பி விட்டான். எங்கேயாவது ஒரு கந்திரி இல்ல ஓது நாயத்துடைய கந்திரி எமது பள்ளி வாசல்ல யா ஹவுசுல் ஆலம் யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று எந்த மோதி நாயகம் மலருப்பானா? அங்க ஷாவுல் அமீதி நாயத்துடைய கந்திர லா ஷாஹுல் குத்துபுல் அத்தாப் ஓதே மீரார் ஷாஹே மீரார் என்ற ஆர்டர் இருக்கு, மாடர் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் எங்கு அறுத்தாலும் சரி. அது ஒரு பக்கமா கொடுங்களே, உனக்கு கடையில போய் இறைச்சி வாங்கி சாப்பிடவும் முடியாது. அவன் அல்லாவுக்காகவா அறுக்கின்றான்? அவனது வியாபாரத்துக்காக அறுத்தான், அதையும் சாப்பிட முடியாது. ஏ கந்தூரி மாத்திரம் சாப்பிட முடியாது,
அதெல்லாம் அல்லாததுக்காக அறுப்பதாம். அப்ப எரும மாட்டுத்தனமான ஒரு என்ன சொல்லுவது அருமை சகோதரர்கள், சிந்தித்து பாருங்கள். இப்படி மக்கள் மத்தியிலே விஷ கருத்துக்கள், அவன் சொல்வதே அது முன்னும் பின்னும் மாத்தமா இருக்கும். இதை ஒரு கூட்டம் நம்பி பின்னால போற, ஏ உமா கொண்டவனுக்கு ஊரல பாதி என்று சொல்வார்கள் மக்கள். உம்மாவை கொல்லுவது சகல மார்க்கங்களும் எதிர்க்கும், அது கூடாது. வெட்ட தாய் நமது மார்க்கத்திலேயே இறைவனுக்கு பின்னால் தாய், ஆனால் அவர்களுடைய மார்க்கம் தாயை தெய்வமாக கொள்வது. அப்ப அந்த உம்மாவை கொண்டு போட்டாலும் கூட அவனுக்கு ஒரு கூட்டம் பின்னால நிற்கும். நியாயம்தான், சரிதான், இது மனித சுபாவம், அதுதான் இன்னும் நடந்திருக்கின்றது. ஹக்கு ஒரு பக்கம் இருக்க, பாத்தில் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது கூட இவர்களுக்கு தெரியாது. எனவே மஹம்பத் அல்லவா மார்க்கம், கண்ணியத்தையும் தாபுதையும் தாலிமையும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். நாம் கண்ணியப்படுத்துகின்றோம், அவன் சொல்கின்றான் வணங்குகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வைது குல்னா லில் மலாயிகத்து உஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ், மலாயிக்காமார்களுக்கு நாம் சொன்னோம் நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். சகல மலாயிக்காமார்களும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ். இப்லீஸ் அபா வஸ்தக்பர, முடியாது என்று மறுத்தான், பெருமை அடித்தான், நான் நெருப்பு அவர் மண். எப்படி அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பால் படைத்திருக்கின்றாய், அந்த ஆதமை மண்ணினால் படைத்திருக்கின்றாய், மண்ணுக்கு அதாவது நெருப்பு சிலண்டர் ஆகுமா, முடியாது என்று மறுத்தார். ஏன் மறுத்தான்? அங்கே அவன் ஆதமை அல்லாவை விட்டு வேறாக பார்த்தான். நான் ஒரு வுஜூது, ஆதம் ஒரு வுஜூது, அல்லாஹ் ஒரு வுஜூது. அப்ப ஆதமுக்கு சுஜூது செய்வதை அல்லாவுக்கு அல்லாவை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் தான். அவனுக்கு பெருமை வந்தது, நான் நெருப்பு அவன் மண் என்று அவன் சொல்லும் அளவுக்கு அவனது எண்ணத்திலே வந்த சிறுக்கு எது? ஆதம வேறாக, அதாவது ஹவ்வாவ ஆதம வேறாக, அல்லாவ வேறாக அவன் பார்த்ததன் காரணமாக சிறுக்கை அவனுக்கு சிறுக்கு ஏற்பட்டது. அதே நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட சிறுக்கு என்ன? அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா முதல் முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யாருக்கு கொடுக்கின்றான்? இந்த வஹ்தத்துல் வுஜூது, இந்த இர்பானுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு இன்று நேற்று வந்ததல்ல, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே எதிர்ப்பு தான். ஏன் தௌஹீத் படாது? அது 124,000 நபிமார்களாலும் கூட உணர்த்தக்கூடியது, மோஜிதாத்தின் மூலமாக வரக்கூடியதல்ல. எவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றானோ, எவர்கள் பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அது வாய்க்கும். எதிர்ப்பவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த சிலை வணக்கம் புரிந்தார்கள்? கலிமாவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க சிறுக்கு செய்தார்களா, சிலை வணக்கம் புரிந்தார்களா? இல்லை. அப்ப ஏன் அல்லாஹு தஆலா அவர்கள் சுரக்கத்திலே இருந்து தூக்கி எறியப்பட்டார்கள்? சொல்கின்றோம், ஷரியத்திலே கோதம்பு கனியை சாப்பிட்டார்கள். அந்த கனி கைரியத் என்பது என்ன? ஹவ்வாவை அவர்களுடைய முருகன் தண்டிலே இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். வெளியாக்கினதன் பின்னால் அங்கே அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வதஆலா கட்டளை இட்டான், வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிஃதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, நீங்கள் இந்த சுவர்க்கத்திலே கண்டவற்றை கண்டவாறு புசியுங்கள், ஆனால் இந்த மரத்தை அணுக வேண்டாம் என்றான். அணுகினார்கள், ஃபஸல்லஹுமா ஷைத்தானு, ஷைத்தான் தவறிலைக்க செய்தான். இப்ப அந்த கனியை சாப்பிட்டார்கள். எந்த கனி? அந்த கோதை அன்பு கனியை சாப்பிட்டார்கள். கண்ணிலே இருந்து வெளியாக்கப்பட்ட அந்த ஹவ்வாவை தன்னை விட்டு வேறாக பார்த்தார்கள். சுவர்க்கத்திலே இருந்த அந்த உணர்வு, சுவர்க்க உணர்வு துனியாவாக மாறிவிட்டது. எனவே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா கலிமாவை கொடுத்து அனுப்புகின்றான், அதை முராகபா செய்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட சிறுக்கு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த கலிமாவை நீ ஸ்ட்ராங் ஆக்கி தௌஹீதிலே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அமல் இபாதத்துகள் ஷரியத்தாக்கப்படுகின்றது. அந்த அமல் இபாதத்திலும் நமக்கு ஷரியத்தாக இருப்பது முஹப்பத்து ரசூல், முஹப்பத்து ஆலி ரசூல், அந்த அவர்களை நாம் நேசிப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களே நேசிப்பது, அவர்களை அந்த நேசித்ததன் பயனாகத்தான் அவர்கள் பெயரால் அன்னதானம் வணங்குவது. இந்த புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது, பெயர் எனக்கு மறந்து விட்டேன். அதாவது ஒரு ஏழை சஹாபி வருகின்றார் ரசூலுல்லாஹ் இடத்திலே, யார் ரசூலுல்லாஹ், நான் ரமலான் மாதத்திலே மனைவியோடு சேர்ந்து விட்டேன்,
ரமலான் மாதத்திலே பகல் காலங்களிலே, அதாவது மனைவியோடு நாம் சேரக்கூடாது. அவ்வாறு சேர்ந்து விட்டால் அவன் ஒரு நோன்புக்கு 6 மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் என ஃபிக்ஹு சட்டம் சொல்லும். இப்பொழுது அவர் வந்து சொல்கின்றார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதிக், நீ ஒரு அடிமையை உரிமையிடு. அதற்கு எனக்கு அடிமை உரிமையிட அவருக்கு என்ன வசதி? ஒரு ஏழை, அதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் யார் ரசூலல்லாஹ், அது எனக்கு முடியாத காரியம். அப்படி என்றால் நீ 60 நாள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும். எனக்கு அப்படி 60 நாள் நோன்பு பிடிக்கவும் எனக்கு சக்தி கிடையாது. அப்ப 60 மிஸ்கீன்களுக்கு நீ உணவளி. இப்ப நாங்க பார்க்க வேண்டும், உணவளிப்பது கந்தூரி கொடுப்பது எந்த எத்தகைய சிறப்பு வாய்ந்தது. அப்ப 60 மிஸ்கீன்களுக்கு நீ உணவளி, எனக்கு அதுக்கும் சக்தி. 60 மிஸ்கீன்களுக்கு நான் உணவளிக்கு. இங்க வீட்டிலே ஒரு நாளைக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படித்தானே, ஒரு நாளைக்கு அடிப்பு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அங்க குஷினி பக்கமே போகாதவாறு கஷ்டம். அப்படி சொல்லப்பட்டதும் திருப்ப அந்த இடத்திலே அதுக்கும் வசதி இல்லை என்று சொல்றதும் அங்கே ஒரு தட்டு, தம்ரு பேரீச்சம்பழம் ஒரு தட்டு வருகின்றது அங்கு அந்த மஜ்லிஸுக்கு. ரசூலுல்லாஹி சஹாபியை பார்த்து சொன்னார்கள், சரி இதை கொண்டு போயாவது நீ சதக்கா கொடுத்து பாவத்திலிருந்து தப்பு. அதை எடுத்துக்கொண்டு சஹாபி சொல்கின்றார், என்ன விடவுமா ஏல இந்த மக்காவில், அப்ப நீயே எடுத்துக்கோ. இப்ப என்ன நடந்தது? அதாவது அவரே எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு அது. அதாவது நாம் உதாரணமாக நாம் ஏழைகள், நமக்கு இன்னும் ஒரு சாப்பாட்டு வைபவம் பண்ணி மக்களுக்கு விருந்தோம்பல் செய்வதற்கு வசதி இல்லை. நாம் சம்பாதித்து எமது குடும்பத்தினர்கள் பிள்ளை குட்டிகளுக்கு நாம் சம்பாதித்து கொடுப்பதே ஒரு சதக்கா என்பதை அந்த ஹதீஸில் இருந்து விளங்க வேண்டும். அதே போன்று அந்த அன்னதானத்தின் மூலமாக ஒருவனுக்கு உணவு வழங்குவதன் மூலமாக அங்கே குற்றப்பரிகாரம், அதாவது பாவங்களுக்கெல்லாம் குற்றப்பரிகாரமாக அமைவது கந்தூரி வைபவம் தான். அதாவது ஐயுல் இஸ்லாமி ஹைர் யா ரசூலல்லா, இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது என்று ஒரு சஹாபி கேட்கின்றார். ரசூலல்லா என்ன சொல்கின்றார்கள், துத்தியமுத்தாம், கந்தூரி கொடு. ஏ அந்த பாஷையிலே நீ சாப்பாடு கொடு என்பதை கந்தூரி கொடு என்று வேண்டும். இப்ப கந்தூரி கொடுப்பதா நபி வழி, கொடுக்காமல் இருப்பதா? நாம் விளங்க வேண்டும், கந்தூரி கொடுப்பதுதான் நபி வழி. இந்த கந்தூரி கொடுக்க கூடாது என்பது நபி அல்ல, நபி வழி. இவர்களுடைய அந்த உலோபத்தனத்தின் காரணமாக சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கும் மனப்போடு. அப்ப இத்தகைய ஒரு புனிதமான மக்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை நிறுத்துவதா இவண்ட வேலை? எப்படியாச்சும் அந்த உருமத்துவல. இன்று நீங்கள் பாருங்கள், முன்னொரு காலம் இருந்தது, பள்ளி வாசலுக்கு உள்ளே நாங்கள் நுழைவதா தொப்பி இல்லாமல் நுழைய மாட்டோம். ஏதோ நாங்க சிறுசில, இப்ப ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால பாருங்கள், பள்ளி உள்ள தோட்டத்தாலும் தொப்பி போக முடியும், தொப்பி போட போக மாட்டோம். அப்படி போனால் மோதின் சிங்களத்தால பேசுவாரு, என்ன சிங்களவனாண்டு. அப்படி ஒரு காலம். இன்று ஹொத்துபா ஓதுகின்ற நேரத்திலே முன் சப்பிலே தொப்பி இல்லாமல் அப்படியே நெஞ்சில தக்கி பிடி கட்டிக்கொண்டு இருப்பான். இப்ப நாங்க பயம் பண்ணு, என்னத்தை பேச வந்த என்னத்தை பேசி இவனை கண்ட செய்துக்கு எங்கெங்கயும் எங்களை பயம் போறோம். இன்னும் கடைசி நிர்வாகத்துல நாங்க ஏச்சு கேட்க, நீங்க கூட வேலை பேச வேண்டியதான். இவன் முன்னாடி முன் சப்புல ஒழுக்க கேடாக தொப்பி ஒன்றுக்கு மார்க்கம் பேசுவான். ரசூர் இல்லாத தொப்பி போட்டார்களா? அது வெயிலுக்கு போட்டதே, அது சட்டமா? அது இஸ்லாத்துடைய அடையாள சின்னமா? அட தொழுகையிலே அல்ல, நீ சும்மா நேரத்திலும் ஒரு தொப்பியை போடுவதற்கு சுண்ணத்து. நீ புத்தி உள்ளவனாக இருந்தால் நீ விளங்க வேண்டும். ஹதீஸ் எல்லாம் புறவு பார்ப்போம், அதுக்காக வேண்டி ஹதீஸ் எல்லாம் தட்டி போட்டு நாங்க விளங்க என்பது அல்ல. ஹதீஸ் தான் அது மறைமுகமாக உள்ளது. ஹராம் கட்டினால், ஹஜ்ஜிக்கு சென்றால் ஒரு மனிதன் ஹராம் கட்டி விட்டார், இவனுக்கு என்ன ஹராம்? இஹ்ராம் கட்டியவனுக்கு நகம் வெட்டுவது ஹராம், மனம் பூசுவது ஹராம், வேட்டையாடுவது ஹராம், மனைவியோடு இச்சை வார்த்தை பேசுவது ஹராம், ஆண்களாக இருந்தால் தலையை மறைப்பது ஹராம், பெண்களாக இருந்தால் முகத்தை மறைப்பது ஹராம். அப்ப இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் இவைகள் இருந்திருக்க வேண்டும். இவைகள் இல்லாமல் இஹ்ராம் கட்டின பின்னால் இது ஹராம் என்று வருமா? அப்ப நகம் வெட்டுவது சுன்னத்து, தொப்பி அத்தர் பூசுவது சுன்னத்து, பொம்பளை என்றா முகத்தை மறக்கணும், ஆம்பளை என்றா தலையை மறக்கணும். அப்ப ஹஜ்ஜிக்கு போய் இஹ்ராம் கட்டி விட்டால் அது ஹராம் ஆகிவிடுகின்றது. அவர் மையத்தாக அந்த முஹரிம் இருந்தாலும் கூட தலை திறந்த நிலையிலே, பெண்களாக இருந்தால் முகம் திறந்த நிலையிலே நல்லடக்கம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான அழகான முறையிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி தொப்பி போட்டு வந்த ஒரு சமூகத்தை இவர் நிறுத்தி போட்டார். அப்ப எப்போ இது அறிவு? எங்கே ஹுருமத்து, அதபு?
இவைகளை செய்கின்ற நேரத்தில் என்ன நடக்கும்? இறைவனுடைய தண்டனை நடக்கும். வல என் கபர்த்தும் இன்னும் அபீல சதீர், எனது அதாவது நியமத்தை எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நான் வேதனை, எனது வேதனை கடுமையானது என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். அந்த நிலையிலே தான் நாம் நாங்கள் நீங்களும் இன்று ஆளாகிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், கண்டவன் நின்றவன் மார்க்கம் பேசியது, விஸ்மிக்கும் பொருள் தெரியாதவன் மார்க்கம் பேசியது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அமைப்பிலே நாயகம் சிலாசம் அவர்கள் இங்கு மஹப்பத்தை வலியுறுத்தினார்கள். எப்படி அந்த மஹப்பத்து? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே யகூதிகள் ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாவுக்கு சலாம் செல்வது போன்று அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு என்பது வேறு, அஸ்ஸலாமு என்பது வேறு, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாவு மரணம் உண்டாகட்டும் என்று அப்படி சொல்கின்றார்கள். அன்னை ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள், எனக்கு விளங்கி விட்டது. உடனே அவர்களும் அலைக்கும் அஸ்ஸலாமு வலானத்துல்லாஹி, உங்களுக்கும் சாவும் அல்லாஹ்வுடைய லானத்தும் உண்டாகட்டும் என ஆயிஷா நாயகி சொன்னதும் ரசூலுல்லா அங்கு கண்டிக்கின்றார்கள். மஹயா ஆயிஷா, இது என்ன இப்படி? சகல விடயங்களும் விடயங்களும் இரக்கம் காட்ட சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். நான் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் சொன்னதும் வஅலைக்கும், உங்களுக்கும் அது உண்டாகும் நான் சொல்லிவிட்டேன், நீங்களே இப்படி சொல்கின்றீர்கள். அப்ப யஹூதி கூட அப்படி சொல்லியும் இங்கு எதை காட்டுகின்றது? அதற்காக வேண்டி இந்த ஹதீஸை பார்த்து இந்த வஹாபிகளை நாம் சபிக்காமல் இருக்க மாட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட அல்லாஹ்வுடைய விஷயத்திலே விட்டு கொடுக்க மாட்டார்கள், தௌஹீதுடைய விடயத்திலே விட்டு கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் விட்டு கொடுத்தானா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கலிமாவை அவர்களுக்கு போதிக்குமாறு ஏவி 2 வருடங்கள் இருந்துவிட்டு ஒரு மலையிலே ஏறி இந்த கலிமாவை சொல்வதற்காக அவனன்றி இல்லை என்ற அந்த உண்மை கலிமாவுடைய விளக்கத்தை சொல்வதற்காக ஒரு மலை பக்கமாக இருந்து சகலரையும் கூட்டினார்கள். கூட்டி கேட்கின்றார்கள், உங்களுக்கு நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகின்றது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமா, நீங்க அசாதிக்கு அல் அமீன், நம்பிக்கையானவர்கள், பொய் உரைக்க மாட்டீர்கள், உண்மை சொல்லக்கூடியவர்கள். அப்ப அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அன்றி எதுவும் இல்லை என்று அவர்கள் பகிரங்கமாக சொன்னதும் அபூ லஹப் என்ன செய்தான்? அலிஹாதா தாவுத்த சொல்லிவிட்டு மண்ணா வாரி அள்ளி போட்டான். இங்கே கலிமாவை சொல்லி கலிமாவுடைய யதார்த்தத்தை சொல்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கின்றான், தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபீ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அபீ லஹபே நாசமாகட்டும். எந்த நேரத்தில் அல்லாஹ் சபிக்கின்றான்? தௌஹீதை எப்படி மறுக்கின்றார்களோ, இறைவன் அன்று எதுவும் இல்லை என்ப அந்த கொள்கையை எவர்கள் மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். அப்படி வீசி மண்ணை அறிந்ததன் காரணமாக அழியட்டும், அவனது 2 கையும் அழியட்டும், அபூலகமே அழியட்டும், அவனது மனைவி விரைவு சமக்கக்கூடிய செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற நேரத்திலே கற்களையும் முட்களையும் போட்டு தொந்தரவு செய்யக்கூடிய ஹம்மாலத்தல் ஹதபு, விரைவு சமக்கக்கூடிய அவனது மனைவியும் அழியட்டும் என அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சபித்து விட்டார். இப்ப கடைசியாக அபூலஹபுக்கு என்ன நடக்கின்றது? மரண தருவாயிலே அவருக்கு மேல் ஊராக உடம்பு பூராக அம்ம நோய் போட்டு அது அப்படியே அழிஞ்சி பழுதாகி புண்ணாகி ஊனம் ஊனமாக வடுகின்ற நேரத்திலே நாத்த பணம் இருக்க முடியாத பக்கத்திலே தூர அவனை வைத்து விட்டார்கள். அப்படியே அவன் செத்து மடுகின்றான். மக்கள் கிட்ட போகவில்லை அவனை நல்லடக்கம் செய்ய, புதைகுழியிலே போடுவதற்காக தூர இருந்து மக்கள் கல்லையும் மண்ணையும் வாரி அள்ளி மூடித்தான் அவனுக்கு மக்பராவே அமைந்து விடுகின்றது. எதனால்? கலிமாவை எரித்ததன் காரணமாக, ரசூலுல்லாவை மண்ணை அள்ளி வாரி போட்டதன் காரணமாகத்தான் அவனுக்கு இந்த நிலை. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மஹப்பத்து ஆக மஹப்பத்து வைப்பது நமக்கு மத்தியிலே, விரோதிகளுக்கு மத்தியிலே. எங்களுக்கு எமது இமாம்கள் முன்னோர்கள் அதாவது தீனுடைய பகைவர்களை நாம் அதாவது பகைத்துக் கொள்ளலாம், தீனுடைய பகைவர்களை நாம் சபிக்கலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொந்த விடயத்திலே எந்த விடயத்திலும் அவர்கள் சபிக்க மாட்டார்கள். உஹது போரிலே அவர்களுடைய பல்லு சஹீதாக்கப்பட்டு இரத்தம் சொட்டாக
பூமியிலே சிந்துகின்ற நேரத்திலே சஹாபாக்கள் அலேஹியா ரசூலல்லா, இவர்களை இவர்களுக்கு கேடாக பாதகமாக நீங்கள் துவா செய்ய வேண்டாமா, இவர்களை நீங்கள் சபிக்க வேண்டாமா, நான் லஆனாக சபிக்கக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை என்றாலும் புஹிஸ்து தாயம் வரஹமா, நான் ஒரு ரஹமத்துல் லில் ஆலமீனாக மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய ஒரு தாயாகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சபிக்கின்றார்கள்? பெற்றார்களை கண்ணியப்படுத்தாதவரை உலகத்திலே அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என ரசூலுல்லாஹ் பதுவா செய்யவில்லையா? அதே போன்று எவனொருவனுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்து அவன் ஹஜ்ஜி செய்யவில்லையோ, ஃபல் யமுத் இன்ஷா நஸ்ரானியா யஹூதியா, அவன் நாடினால் யஹூதியா சாகட்டும் இல்ல நஸ்ரானியா சாகட்டும், ரசூலுல்லா சபிக்கவில்லையா? எதற்காக? எனவே இந்த வஹாபிகளுக்கும் எதிரிகளுக்கும் மத்தியிலே, எமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே எந்த தனிப்பட்ட கோபந்தாவும் கிடையாது. அவர்களை நாம் ஏசிவதும் சபிப்பதும் யாருக்காக? அல்லாஹுக்காக, ரசூலுக்காக, தீனுக்காக, மார்க்கத்துக்காக. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அதே போன்று நமக்கு மத்தியிலே இரக்கம் காட்டுவது போன்றுதான் மிருகங்கள் பறவைகள் இவைகளுக்கு நாம் இரக்கம் காட்டுவது. இன்று நாம் நிறைய, அதாவது இந்த சைஸ் பொடியம்மாரை பார்க்கலாம், என்ன செய்வார்கள், வீட்டில் கூட்டில் போட்டு பச்சைக்கிளி வளர்ப்பார்கள், அல்லது ஒரு அணிலை அல்லது ஒரு மைனாவை இவர்கள் வளர்க்கு, அந்த பிராணியோடு இரக்கம், இது இரக்கம் மற்ற செயல், பதுவாவுக்குரிய செயல். நாம் ஒரு பிராணியை வளர்ப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன சாப்பாடுகள் நாம் கொடுத்தாலும் அதற்கு வேண்டிய சுகத்தை எம்மால் கொடுக்க முடியாது. ஜோடி ஜோடியாக வளர்க்கலாம், ஆணும் ஆணினமும் பெண்ணினமாக போட்டு அந்த மிருகத்தை பறவையை நாம் வளர்க்கலாம், அதிலே பிரச்சனை இல்லை. தனியாக இப்படி ஒரு ஒரு குருவிய ஒரு பறவையை நாம் போட்டு வளர்க்கும் பொழுது எமது பழைய மனிதர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன், கிதாபுகளிலே நாம் பார்க்கவில்லை, எப்படி சொல்வார்கள், இதுக்கு அதனுடைய பெண்ணோடு சேர்ந்து அதுக்கு சுகம் அனுபவிக்க முடியாத நிலையிலே நாம் அதை தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆண் கிளியை தனியாக போட்டு மூடி வைத்திருக்கின்றோம், ஒரு பெண் கிளியை மூடி வைத்திருக்கின்றோம், இது சபிக்குமாம் நம்மை? எப்படி? அல்லாஹ்வுக்கு 99 திருநாமம் இருக்கின்றது, 100வது திருநாமம் அதுக்கு தெரியுமா? அந்த 100வது திருநாமத்தை கூறி அந்த பறவை அந்த மிருகங்கள் எங்களை சபிக்குமா? வீட்டிலே பூனை வளர்க்கின்றோம், வெளியே போய் அதனுடைய சுகத்தை அனுபவித்துட்டு வரும், ஆடு மாடு கோழி இது பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் கூட்டிலே போட்டு வளர்க்கக்கூடிய இந்த அமைப்பு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு சிட்டுக்குருவி கூட அஜ்ஜ அது சத்தமிட்டு அல்லாஹ் இடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், இவன் என்னை கொண்டது அவனது மன்ஃபாத்துக்காகவல்ல, சாப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல, வீணாக இவன் என்னை கொன்றான், அதனால் இவனுக்கு தண்டனை அளிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் சும்மா ரோட்டில் போற ஒரு நாய் போற அதை தூக்கி காலை தூக்கி அடிக்க, ஒரு பூனை போற அது என்ன, நாய் இவனுக்கு கொண்டு செஞ்சதும் இல்லை, அவன் நாய் கொண்டு செஞ்சதும் இல்லை, திருப்பி அவனை தூக்கி காலால் அடிக்க அடிச்சு இறுதியில அந்த சாபம் கடிநாய், அது வேறு கடிநாய கொல்ல சொல்லி புகாரியுடைய ஹதீஸிலே இருக்கின்றது, கடிநாயாக இருந்தால் அதை கொல்ல வேண்டும், அது வேறு. சும்மா பிராணிகளை எல்லாம் போட்டு அடிப்பது தொந்தரவு செய்வது, இரண்டு மகான்கள் உலகத்திலே வாழ்ந்தார்களாம், பெயரை நான் மறந்து விட்டேன், அந்த மகான்களிலே ஒருவர் அதிகமாக தொழக்கூடியவர், அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர், நல்ல அமல்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஒரு வலியுள்ளா, அவர் மௌத்தாகிவிட்டார். மௌத்தானதன் பின்னால் அடுத்த அவரது கூட்டாளி கனவிலே அவருக்கு காட்டப்படுகின்றான், சுவர்க்கத்திலே ஜென்னத்திலே சொகுஷாக இருக்கின்றார். இவர் கேட்கின்றார், மா ஃபஅலல்லாஹு பிக, அல்லாஹ் உங்களை என்ன செய்தான், நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற காலகட்டத்திலே நீங்கள் தொழுதீர்கள், நோன்பு பிடித்தீர்கள், ஹஜ்ஜி செய்தீர்கள், நிறைய தான தர்மம் செய்தீர்கள், இந்த அமல்களிலே உங்களுக்கு முதலாவதாக நின்ற உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு வரத்துக்காக இருந்த மிக முக்கியமான அமல் எது, அதை நானும் செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கின்றார். இவர் சொல்கிறார், சும்மா போங்கங்க, நான் செய்த ஒரு அமலுமே வேலை செய்யவில்லை, ஆனால் நான் அமல் என்று நினைக்கவில்லை, சும்மா ஒரு பரிதாபத்துக்காக நடந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு நன்மையாக கருதி சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றான். அது என்ன? ஒரு நாத்தினம் நாம் பாதையிலே வருகின்ற நேரத்திலே ஒரு சிறிய பையன் ஒரு பறவையுடைய ஒரு குஞ்சை கையிலே எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கின்றான். அந்த தாய் பறவை அவனை சுற்றி சுற்றி அந்த குஞ்சை பிள்ளையே கேட்டுக்கொண்டிருக்கின்றது, இவன் கொடுக்கவில்லை, அவனது தலையிலே வட்டம் போட்டு கொண்டிருக்கும்படி எனக்கு பரிதாபமாக இருந்தது. நான் பையனை அழைத்து, இந்த நீ ஒரு சாக்லேட் வாங்கிக்கோ என பைசாவை கொடுத்தேன், காசு கொடுத்தேன், நீ அந்த
குஞ்சை அந்த தாயோடு விட்டுவிடு. இவன் அந்த சாக்லேட்டுக்காக வேண்டி அந்த குஞ்சை தாயோடு விட்டு விட்டான். இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நான் செய்த அமலாக கருதி என்னை சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றான். அன்பு எங்கே, இபாதத்து எங்கே? அருமை சகோதரர்களே, எனவே அன்பு காட்ட வேண்டியவர்களுக்கு அன்பு காட்ட அந்த முறைப்படி அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்டு என்பதற்காக வேண்டி வஹாபிக்கு நாங்கள் தக்பீர் கட்டு இல்லை. அவனுக்கு அன்பு காட்டுவது ஹராம். ஏனென்று சொன்னால் அவன் தீனை, அதாவது காபிர்களாலும் முஷ்ரிக்குகளாலும் கூட பிள்ளை பிரச்சனை இல்லை. இவன் தீனிலே இருந்து கொண்டு மார்க்கத்தை அவன் பக்கமாக பிரட்டி கொண்டு ஹதீஸையும் குர்ஆனையும் அவனது இயக்கத்துக்கு தோதுவாக மன் ஃபஸ்ஸர பிரைஹி குர்ஆன பக்கத்துக்கு அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, குர்ஆனுக்கு தம் இஷ்டப்படி தஃப்சீர் செய்தவர்கள் அவர்கள் ஒதுங்கும் என்ற நரகம் அவர்கள் காவிர் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட காவிர்கள் நமது ஹக்கிலே இவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மஹப்பத்து ரசூல், மஹப்பத்து ஆலு ரசூல், எங்களுக்கு மத்தியிலே மஹப்பத்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதை கொண்டு தான் நாளை மறுமையிலே நான் ஜெயம் பெற முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். ஆகையால் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் புனிதமான இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, எமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் கைபிடித்த மஷாயிகுமார்களோடும் ஜன்னத்திலே சுவர்க்கத்திலே நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.